ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாய் கைஸ் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது முட்டை காளான் குருமா. தேவையான பொருட்கள்: முட்டை 4, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, காளான் 2, உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை. இது நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள். இப்போ அரைக்க தேவையானது: இஞ்சி பூண்டு, கிராம்பு, பட்டை, சோம்பு, 2 தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய். இது நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். வாணல் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை நல்லா இது. இப்போ இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 4 சின்ன வெங்காயம் வணக்கம் நம்ம வணக்கி தக்காளியெலாம் வணக்கி தேங்காயோட போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் வந்து கெட்டி கொடுக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வணங்குறப்பையும் நம்ம வந்து தக்காளியும் போடணும். இந்த தக்காளி நல்லா நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். லைட்டாக, நிறைய போடக்கூடாது, லைட்டாக சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம். இது நம்ம வணக்கிறப்பே இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டெல்லாம் இதுலேயே நம்ம போட்டோம்னா குழம்பு அப்படியே மெரூன் கலராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்படியே பச்சையாக போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு, இது 2 வறுத்து கொடுத்து போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வணங்கிருக்கீங்களா? செய்முறையும் பார்ப்போம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு, இருந்ததும் கருவேப்பிலை, கருவேப்பிலை வணங்கினது, ஆனியன் பெருசு, அதை நம்ம இப்படி போடுறப்போ உதிரி உதிரியாக போட்டோம்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வணங்கும். இது வணங்கினது கட் பண்ணுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வணங்கணும், எண்ணெயிலே வந்து இது வணங்கினா இது ஒரு டேஸ்ட். இது வணங்கினதும் காளான் போட்டுருங்க. இது எல்லாம் நல்லா வணங்கணும். ஆனால் உப்பு சேர்த்து, நம்ம வந்து வெங்காயம் அரைக்கிறப்ப நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால இது பார்த்து போடலாம். வணங்கிருக்கீங்களா? இதற்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்புத்தூள் தேவையான காரத்திற்கே. இது நல்லா இப்போ வணங்கிருக்கீங்களா? நம்ம இப்போ அரைச்ச விருதுகளை இதில் சேர்த்தணும். நம்மளுக்கு எவ்வளோ கெட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது இப்போ நம்ம மூடி வச்சு வெந்ததும் என்னான்னு நம்ம பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு பார்த்துக்கணும். இதோடைய பத்தலைன்னா உங்கள் காரம் உப்பு தேப்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா நல்லா கொதிச்சிருக்கு, நல்லா வெந்திருக்குது. முட்டையை சரி வேணால் நம்ம முழுசாக வேணாலும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு கொதி விட்டு நிறைக்கணும். எந்த ஒரு குருமாக்கும் ஒரு அரை மூடி எலுமிச்சை பழம் புழிஞ்சோம்னா டேஸ்ட் தனியாக சுவை. சப்பாத்தி, காளான் முட்டை, உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி.